நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு தொழில் சிறப்பாக பண்றோம் நேர்மையான வழியில சம்பாதிக்கிறோம் ஆனா வந்து நமக்கு ஒரு வாடிக்கையாளர் வர்றதுலையோ இல்ல பண தேவைகள் நமக்கு வந்து கிடைக்கிறதுலையோ நமக்கு வந்து தடைகள் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெள் அதாவது சனிக்கிழமை தான் இதை பண்ணணும் அதனால வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து நீங்க தயிர் ரெடி பண்ணி அந்த தயிர்ல வந்து நீங்க வந்து உளுந்து ஊற வச்சிடணும் உளுந்த ஊற வச்சு அடுத்த நாள் காலையில சனிக்கிழமை காலையில நீங்க போயிட்டு ஒரு வேப்ப மரத்தடியில இந்த உளுந்த வந்து சுத்தி தூவி விட்டுணும் தூவி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு நீங்க வந்து தலை குளிச்சிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு இல்ல நதிகள்ல இருந்தா கூட பரவாயில்ல குளிச்சிட்டு நீங்க நேரா போயிட்டு சிவன் ஆலயத்துல இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்க பண தேவை அதாவது நீங்க சிறப்பா தொழில் பண்றீங்க கரெக்டா ஆளுங்க வே ஆளுங்களுக்கு நான் அதாவது கடையில வேலை செய்யறவங்களுக்கு ஒரு தொழில் நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு பர்ஃபெக்டா சம்பளம் கொடுக்குறீங்க எல்லா விதத்திலயுமே நீங்க நேர்மையா இருக்கீங்க ஆனா உங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து பண தேவை உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நிச்சயமா பண்ணுங்க இதுலயும் இன்னும் கொஞ்சம் நீங்க ஒரு படி மேல போகணும்னா அந்த சனிக்கிழமை அன்னைக்கு உங்களோட தொழில் நிறுவனத்திலயோ உங்களோட ஆபீஸ்லயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதாவது உங்களுக்கு அடுத்த வேலை உணவு இல்லாத நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் உளுந்து வட சனிக்கிழமையில ராகு காலத்துல கொடுக்கறதும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அது போலவே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிற இந்த எண்களையும் டெய்லி நீங்க பச்சை நிறப்பேனால ஐம்பத்தி முறை எழுதுறதோ இந்த இடத்துல இந்த சுக்கரன் மேட்ல அந்த எண்களை எழுதி வச்சுக்கிறதோ பிளஸ் வந்து சனிக்கிழமையில ஊழியர்களுக்கு உளுந்து வடை கொடுக்குறதோ இந்த பெரிய அளவுக்கு நமக்கு பணம் தேவை இருக்கு நம்மளால செல்ல தொழில் பண்றோம் நம்மளோட ஸ்டாக்கு கொடுக்குற இடத்துல இருந்து நமக்கு பணம் ரிட்டர்ன் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் இந்த தயிர்ல உளுந்த ஊற வச்சு சனிக்கிழமை நாளில் சனிக்கிழமை காலையில ஆறு ஏழு இத வந்து நீங்க ஒரு வேப்ப மரத்த அடையில் தூவி விட்டுட்டு தலை குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் இருபத்தி ஏழு தீபம் எழு ஏத்திட்டு வாங்க கூடுதலா அவங்களோட நிறுவனத்தில் இது போன்ற விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா தொழில் பெருமளவில் வெற்றி பெறும் நல்ல வருமானம் வரும் நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி